நல்லாட்சி அமைய அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய விவாதமும் கருத்து பரிமாற்றமே வழிவகுக்கும் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். கலைஞர்கள் அறிவுசார் வித்தகர்கள் பங்கேற்கும் லோக்மந்தன் நிகழ்ச்சியை அசாம் மாநிலத்தின் குவஹாத்தி நகரில் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய தன்கர் விவாதம் கருத்துக்கள் பரிமாற்றம் நல்லாட்சிக்கு ஆத்மாவாக திகழ்வதாக குறிப்பிட்டார். பிரச்சினை குறித்து விரிவாக விவாதிப்பதுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது பல்வேறு ஆபத்துகளிலிருந்து நம்மை காக்கும் என்று குறிப்பிட்ட அவர் சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சி உள்ளிட்டவற்றில் பரிமாறப்படும் கருத்துக்கள் மோதலாக உருவெடுப்பது குறித்து கவலை தெரிவித்தார். எனவே இந்த விஷயத்தில் ஊடகங்கள் முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று ஜெகதீப் தன்கர் கேட்டுக்கொண்டார். மீடியா டேக்ஸ் அ ரிப்பிள் கன்வர்ட்ஸ் இன்டு அ சுனாமி பை ஹை டெசிபல். மீடியா நீட்ஸ் டு ரீதிங்க் and keep in mind our age-old ethos, democratic values and civilizational gift. Trying to step out of our echo chambers, caused both by social structure and social media algorithms, and let our minds breathe. It is time for us in national and societal interest to revive our age-old art of listening. We must rediscover the art of dialogue. நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் அறிவுசார் வித்தகர்கள் பேராசிரியர்கள் ஆகியோரை ஒரு இடத்தில் குழுமச் செய்து அவர்களின் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வழிவகை செய்வதுதான் இந்த லோக்மந்தன் நிகழ்ச்சியின் நோக்கம்.